ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைச்சிருக்கோம். இது வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி. இன்றைய நாளில் வந்து நிறைய பகுதிகள் வந்து நம் நிகழ்ச்சியோடாக உங்களுக்காக தந்திருந்தோம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த மன அழுத்தம், நம்பிக்கை, இது சம்மந்தமாக வந்து நிறைய பேர் வந்து கதைச்சிருக்காங்க, நிறைய கதைகள் மூலமாக வந்து நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. ஆனாலும் வந்து அதை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம அதை பயன்படுத்துகிறோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில் சில கதைகள், இப்போ உள்ள பிஸியான ஒரு உலகம், எப்பயுமே ஓடிட்டே இருக்க இந்த டைமிங்கில் வந்து எனக்கு சரியான நேரம் இல்லை என்னோடய லைஃப்பை நான் பார்க்குறதுக்கு, சரியான ஒரு வரையறை இல்லாமல் நான் ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து எல்லா மத்தியிலையுமே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு குட்டி கதை சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன அப்படின்னா வந்து ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து ஒரு மேப் கிடைக்குது, புதையல் மேப். இந்த புதையல் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மேப்பில் அப்படியே அழகாக அந்த வரைபடங்களோட போடப்பட்டிருக்கு. ஸோ இவங்களும் அந்த மேப் எடுத்துகிட்டு அந்த புதையலை நோக்கி போகிறாங்க. போய் பார்த்தா உண்மையாகவே அந்த இடத்துல புதையல் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தங்கள்கிட்ட இருக்க எல்லா வேலையுமே ரிசைன் பண்ணிவிட்டு எங்களுக்கு புதையல் கிடச்சிட்டு தானே, ஸோ இந்த புதையலை வச்சே நாம் நிறைய செய்யலாம் அப்படின்ற ஒரு எய்மோட வந்து இந்த புதையலோடைய புதையலை வச்சே எல்லா விஷயமும் செய்ய வலிக்கிடும் போது ஒரு கொஞ்சம் காலம் போச்சு. இப்படி ஒரு 8 ஒரு 1 வருஷம் போயிடுச்சு. போயிட்டுருக்கும்போது புதையல் எப்படியுமே வந்து நாம் அதை எடுத்து யூஸ் பண்ண அந்த புதையல் எப்படியுமே தீர்ந்துடும் இல்லையா. ஆனால் இவங்களுக்கு அது விளங்கே இல்லை, தங்களால் தான் அந்த புதையல் வந்து தீர்ந்தது, தாங்க அதை எடுக்கத்தான் அந்த புதையல் வந்து இல்லாமல் போனது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு விளங்கே இல்லை. ஸோ கொஞ்ச காலம் போக இவங்க யோசிக்கிறாங்க, என்ன நாம் வந்து டெய்லி பார்க்கும்போது புதையல் குறைஞ்சிட்டே போகுது, யாராவது வந்து இந்த புதையலை எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துட்டு. குழப்பம் வரும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த புதையல் வந்து திருப்பி கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு தெரியாது, அதால் வந்து நான் இந்த இடத்த விட்டு போய் இன்னொரு புதையலை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லிட்டு போகிறாரு. மற்றவர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை, இந்த புதையல் எடுத்தவன் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு திருப்பி வருவான், திருப்பி வந்து இந்த புதையல் இருக்கா இல்லையாண்டாவது பார்ப்பான், ஸோ அதால் நான் இந்த இடத்துலையே வெயிட் பண்ணி இந்த புதையல் திருடன் வந்து வரும் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ இது இப்படியே கொஞ்சம் காலம் தொடர புதையல் இருக்கும் அது வரும் அப்படின்னு வெயிட் பண்ண, அதே இடத்துல வெயிட் பண்ண நபருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், பசி, கொடுமை எல்லாமே வர 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 அவரால் தாங்கலாமல் போயிட்டு இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்போம் இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி, ஆனால் அது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதை விட்டு நம்ம வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு இது வந்து வரும். ஸோ அவருக்கும் அது வந்து அந்த இடத்துல வர, அவர் உடனே அந்த இடத்த விட்டு வெளியே வந்து கொஞ்சம் தூரம் பயணிக்கும் போது அவரோடு இருந்த இன்னொரு நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இன்னொரு புதையலோடு ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஸோ வாழ்க்கையில் வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். ஏன்னா ஒரு இடத்துல நாம் இருக்கும்போது அந்த இடத்துல புதையல் இருக்கும்போது அதை நாம் யூஸ் பண்ணி எவ்வளோ விஷயங்களில் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. அதை விட்டு வெளியே வரும்போது தான் இன்னொரு புதையல் இன்னொரு இடம் இருக்குது அப்படின்றதே தெரியுது. ஸோ அதால் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரே இடத்துல இருக்கிறதும் சில பேரோடு நம்மளை வந்து ஒப்பிட்டு பார்க்குறதும் வந்து மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாக்கப்படும். இது வந்து இப்போ கிட்டல ஒரு ஆய்வு நடந்தது, அதில் வந்து சொல்லப்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான மெயின் ரீசன் ஒருத்தரோடு ஒருத்தர் வந்து ஒப்பிட்டு பார்க்குறது. ஏன்னா இப்போ உள்ள சோஷியல் மீடியாவில் எதை திறந்தாலுமே ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கிற சில போஸ்ட் தான் வந்து போடுவாங்க. இப்போ பார்க்குறவருக்கு என்ன தோணும், என்னடா இவன் நல்லா சந்தோஷமாக இருக்கானோ அப்படின்னு இந்த வெளிப்படை தோற்றத்தை வச்சு நாம் வந்து நமக்குள்ளேயே சில விஷயங்களை வந்து சொல்லி நாம் வந்து செய்யும் போது அந்த நமக்குள்ளேயே ஒரு மன அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதால் வந்து ஒரு வெளிப்படை தோற்றத்தை நம்பாமல் கட்டாயம் வந்து எல்லாருக்குள்ளேயுமே எல்லா பிரச்சனையும் இருக்கும், எல்லா விஷயமே நடந்துட்டு தான் இருக்கும், நம்ம லைஃப்பில் நமக்கு மட்டும் கஷ்டம் அப்படின்றது இல்லை. ஸோ எல்லாருக்கும் நடந்துட்டு தான் இருக்கும், அதை வந்து நம்ம கரெக்டாக எப்படி அதை பயன்படுத்துகிறோமோ அந்த வகையில் வந்து பயன்படுத்தணும் இல்லையா கடைசி. உண்மைதாங்க. இப்போ சர்மே சொன்ன இந்த கதையை அந்த விஷயத்த பார்க்கல, சர்மே நீங்களும் இப்போது ஒரு இடத்துல இருக்காமல் நீங்கள் வேறு வேறு இடங்களுக்கு ஏதாவது போகிற ஐடியாக்கள் அப்படி இருக்கிறீங்களா சர்மே? இல்லை, பேசிக்காகவே வந்து எனக்கு ஒரே வேலையை செய்கிறது பிடிக்காது, அதாலேயே ஒரே இடத்துல இருந்தாலும் நான் வெவ்வேறு வேலைகள் வந்து எனக்குள்ளே வந்து செய்துட்டே இருக்கிற ஒரு ஆள் தான். ஸோ வந்து அதை செய்யும் போது வந்து நமக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்காது இல்லையா, ஒரே வேலையை தொடர்ந்து செய்யும் போது ஒரு சலிப்பு வரும். அப்போ இவ்வளவு நாளும் ஒரு தொலைக்காட்சியோடு இருந்த ஷர்மி வந்து இனி ஒரு நடன கலைஞராக அல்லது நடனத்தை பயிற்றுவிக்கின்ற ஒரு ஆசிரியையாக அதே நேரத்தில் வந்து இன்னும் பல தொழில்களுக்கு வந்து செல்றதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க போல இருக்கு. சரி பரவாயில்ல ஷர்மி, ஏதோ எங்கே இருந்தாலும் எந்த விஷயத்தை செய்தாலும் சமூகங்களுக்கு பிரயோசனம் உள்ள உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல விடயங்களை செய்தால் பெட்டராக என்ன சொன்னால், சந்தேகம் தரும் எண்ணங்களை நீக்கி நம்பிக்கை தரும் எண்ணங்களை சேர்த்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி சில நட்சந்திரங்களில் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட விடயங்களை வந்து நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கை தொடர்பான சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அதனை நீங்கள் இப்பொழுதே நீக்கிவிட வேண்டும். என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை நீங்களே சந்தேகமாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே அர்த்தம் இருக்காது. அதற்கு பதிலாக
நம்பிக்கை தரும் எண்ணங்களை நீங்கள் சிறுக சிறுக சேமித்து வந்தால், சேர்த்து கொண்டால் வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட நற்சிந்தனை நல்விடயங்களை வந்து நாங்கள் பேசலாம். நிகழ்ச்சி முடிவதற்கு இன்னும் சொற்ப நேரம் இருக்கிறது. அதுவரை நாங்கள் நற்சிந்தனை தொடர்பான சில விடயங்களை நாங்களும் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். அதே நேரத்திலே வந்து வாழ்க்கை என்பது மிக குறுகியது என்று சொல்லி நாங்கள் அடிக்கடி பார்த்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம், கதைத்திருக்கின்றோம். இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் மற்றவர்களோடு வெறுமனே பகையை மட்டுமே வளர்த்து நாங்கள் எதிரிகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. மாறாக அன்பை, அன்புள்ள கொண்டவர்களை நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும், நாம் தான் ஆரம்பித்து வைக்க வேண்டும். அதாவது ஒரு பழமொழி இருக்கிறது, இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது என்கின்ற அந்த சந்தேகம், அதாவது யார் அந்த வேலையை தொடங்குவது, யார் முன்னின்று செய்வது என்கின்ற அப்படிப்பட்ட விடயங்களுக்காக இந்த ஒரு பொன்மொழி கூறப்படுகிறது. ஆகவே அதே போல யார் முதல் அன்பை வெளிப்படுத்துவது, ஏன் அவர் சிரிக்கலாம் தானே, அவர் கதைக்கலாம் தானே என்று சொல்லி, அவர் 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 என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதுமே படற்கையில் மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மாறாக ஏன் அதை நான் செய்தால் என்ன, நான் புன்னகைத்தால் என்ன, நான் சென்று கதைத்தால் என்ன, நான் அன்பை வெளிப்படுத்தினால் என்ன என்று சொல்லி அந்த நிலைக்கு சற்று இறங்கி பாருங்கள். நிச்சயமாக மற்றவர்கள் மத்தியிலே நீங்கள் உயர்ந்த எண்ணத்திலே மதிக்கப்படுவீர்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். அடிக்கடி நாம் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். அந்த தோல்வி உங்களுக்கு நிரந்தரம் ஆனது அல்ல. மாறாக அந்த தோல்வியிலிருந்து நீங்கள் வெற்றிக்கான பல படிப்பினைகளை பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் அடிக்கடி தோல்வியை சந்திக்கிறீர்கள் என்று சொன்னால் மற்றவர்களை விட நீங்கள் சிறந்த அனுபவசாலி ஆகிறீர்கள், ஆகி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அங்கு உண்மை. எந்தவித முயற்சியையும் எடுத்துக்கொள்ளாமல் வெறுமனே ஒரு குட்டை, அதாவது ஒரு சிறிய இடத்திலே தேங்கி இருக்கும் ஒரு அழுக்கடைந்த நீர்க்குட்டை போல இருப்போம் என்று சொன்னால் அதில் மாற்றம் எதுவும் இல்லை. மாறாக ஓடிச் செல்கின்ற ஆற்றை போல இருந்தோம் என்று சொன்னால் நிறைய சவால்கள் வரும், முட்டி மோத வேண்டிய எல்லாம் வரும், ஆனால் நிறைய அனுபவம் கிடைக்கும். ஆகவே தேங்கி இருக்காமல் நீங்கள் நகர்ந்து கொண்டே இருங்கள், உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஆகத்தான் மிகப்பெரிய தோல்வியில் தான் மிகப்பெரிய வாய்ப்புகள் ஒளிந்திருக்கிறது என்று சொல்லி சிந்தனையிலே கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே உங்கள் மனதின் சாவியை நீங்கள் வைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்நாள் சுதந்திரத்தை உங்களால் அனுபவிக்க முடியும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சில பேருக்கு மனதை பூட்டி வைத்தால் திறக்க தெரியாது, திறந்து வைத்திருக்கும் மனதை பூட்டவும் தெரியாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதுதான் அர்த்தம். சுய கட்டுப்பாடு மிக மிக முக்கியம். ஆகவே சுய கட்டுப்பாடை எவரொருவன் தனக்குள்ளே வளர்த்து கொள்கிறானோ, அவன் மற்றவர்கள் முன்னிலே தன்னை எப்படி காட்டிக்கொள்ள விரும்புகிறானோ அப்படியே மாறக்கூடிய சக்தி அவனுக்கு கிடைக்கிறது. சில நேரங்களிலே மற்றவர்களுக்கு முன்னுக்கு எங்களுக்கு இப்படி இருக்க தெரியவில்லை, அப்படி இருக்க தெரியவில்லை, இதற்கேற்ற வகையில் எங்களுக்கு மாற தெரியவில்லை என்று சொல்லி கவலைப்படுவீர்கள். உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வாழுகின்ற சூழலுக்கேற்ற வகையிலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஷர்மி, இந்த மன அழுத்தம் தொடர்பாக கதைச்சிங்க தானே, இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு உடனடியாக ஒருத்தங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க? ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், ஒருத்தர் ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அல்ல, அது ஒப்பிட்டு பார்க்குற இல்லை, நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னேன். இப்போ ஓகே, எனக்கு மன அழுத்தம் இருக்குது, நான் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் ஒப்பிட்டதால எனக்கு மன அழுத்தம் வந்துட்டுது. ஓகே சார், இப்போ அதிலிருந்து நான் சடனாக இப்போ உடனடியாகவே நான் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம், இல்லை எப்படிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தலாம்? இப்போ வருமானமே படிப்பு, புத்தகங்கள், அதையெல்லாம் தாண்டி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் சில விஷயங்கள். இப்போ ஒரு சொன்ன மாதிரி டான்ஸராக இருக்கலாம், மியூசிக் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவு இங்கால வர சில ப்ரெஷர்ஸை வந்து நம்ம குறைச்சி ஓரளவு அதுக்குள்ளே வந்து எங்களுடைய கவனம் முழுக்க போயிடும். ஸோ அதை பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கக்கூடாது. ஒரு மன அழுத்தம் வருதுன்னு சொன்னால் அது இதால் வருதுன்றதுக்கு நம்ம வந்து அதை யோசிக்கிறதுக்கு ஒரு டைமிங் வந்து கட்டாயம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி 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 அதே தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமிங் இல்லாமல் அதே நேரத்தில் இந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, யோகா மெடிடேஷன் இதுகளெல்லாம் செய்யும் போது ஓரளவு நம்ம மனசு வந்து அமைதிப்படும் இல்லையா? இதே நேரத்தில் வந்து சில விஷயங்களை வந்து நாம் யோசிக்காமல் செய்யக்கூடாது, யோசிச்சு செய்ய வேணும் என்றும் சொல்லி இருக்கிறாங்க தானே. அப்போ அதாவது சந்தர்ப்பத்தை பொறுத்து அந்த யோசிச்சு செய்ய முடியும். சில விஷயங்களை யோசிக்காமலே செய்தால் சில இடத்துல அது வந்து நல்லதாக முடியும். சில இடங்களில் யோசிச்சு நாங்கள் ஒன்றுக்கு ரெண்டா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு சில விஷயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது சில நேரங்களிலே அது சரிப்படாமல் இருப்பதற்கும் சாத்தியப்பாடுகள் அதிகமாக இருக்குது. அது நம்மை மீறி நடக்கின்ற சில விடயங்களாக அது அமைந்து காணப்படுகிறது. ஆனால் ஏன், எதற்கு, எப்படி நாங்கள் நல்ல ஒரு விடயத்தை ஆரம்பிக்கிறோம், ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட எண்ணத்தோடு
நோக்கத்தோடு ஒரு விடயத்தை ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால், ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை வந்து நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த விஷயத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும், இந்த விஷயத்தை நாம் எதற்காக செய்ய வேண்டும், இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும், இப்படி பல கேள்விகளை நாங்கள் கேட்டுக்கொள்வோம் என்று சொன்னால், அதிலிருந்து வருகின்ற பதில்கள் சில நேரங்களிலே எங்களுக்கு தெரியாத விடைகளையும் தெரியப்படணும், உணராத விடயங்களையும் உணரப்படணும். அதே நேரத்தில் நாங்கள் யோசித்த முடிவு தவறானது என்பதை கூட எங்களுக்கு தெரியப்படுத்தும். ஆகவேதான் ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்டபடியால் தான் சிலை செதுக்கும் சிற்பியாக இருந்த நான் சிந்தனை சிற்பியாக மாறினேன் என்று சொல்லி அரிஸ்டாட்டில் அவர்கள் கூறியிருக்கிறார். அனுபவம் உள்ளாக்கள்கிட்ட வந்து நிறைய விஷயம் இருக்கு. சில பேர் வந்து படிச்சு எவ்வளவுதான் டிகிரி எடுத்திருந்தாலுமே அனுபவம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆசான். ஸோ அவர்கள்ட்ட வந்து நாம போய் நாங்க இப்ப ஒரு விஷயம் செய்ய போறோம், ஸோ அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் பண்ணா கூட ஒரு சில வேலைகள் வந்து கரெக்டா முடியும். உண்மையில் எங்களை நாமே புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே புரிந்து கொண்டால்தான் உங்கள், அதாவது பிறரை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் யாரன்றதை நீங்களே ஐடென்டிஃபை பண்ண முடியலை என்று சொன்னால், மற்றவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை உங்களால் சரியாக தீர்மானிக்க முடியாமல் இருக்கும். இதுதான் நாங்கள் பல நேரங்களிலே மற்றவர்கள் மத்தியில், அதாவது மற்றவர்களை பற்றி தவறான எண்ணத்தையும் புரிதலையும் நமக்குள்ளே வளர்த்து கொள்வதற்கான காரணம் இருக்கிறது. சரி, நாங்கள் சில வேளை ஃபீல் பண்ணுவோம், அடே இவங்க எங்களை பற்றி புரிஞ்சு கொள்கிறாங்க இல்லையே, எங்களை பற்றி சரியாக தெரிஞ்சு கொள்கிறாங்க இல்லையேன்னு சொல்லி நாம் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ஃபீல் பண்ண வேண்டியது நீங்கள் இல்லை, அவங்க தான். ஏன்னு சொன்னால், அவங்க தங்களை பற்றி புரிஞ்சு கொள்ளாதபடியாக தான் அவங்க உங்களை பற்றியும் புரிஞ்சு கொள்ள முடியவில்லைன்னு சொல்லி நீங்கள் அதுக்கான சொல்யூஷனை பார்த்துட்டு போயிருங்க. அப்படி அதுக்கான தீர்வு அப்படித்தான் என்றதை வந்து நீங்கள் மனசில் விளங்கி கொண்டுட்டு போயிருங்க. அவங்க உங்களை புரிஞ்சு கொள்கிறாங்க இல்லையே, அல்ல அவங்களால் புரிஞ்சு கொள்ள முடியவில்லையேன்னு சொல்லி நீங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ணி அதுக்காக நீங்கள் உங்களை நீங்கள் வருத்தி கொண்டீங்கன்னு சொன்னால் அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனமாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்துலேயே வந்து நாங்கள் கவனமாக இருக்கணும். மற்றவங்களை எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியலைன்னு சொன்னால் அதுக்காக நாம அதை யோசிக்கவே கூடாது என்ற விஷயத்தை வந்து யோசிக்கணும். நீங்க எந்த அளவுக்கு மன உறுதியுடன் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் கரடுமுரடான பாதைகள் தான் இந்த சவால்கள் மூலமாக நீங்கள் சந்திக்கின்ற விளைவுகளாக இருக்கும். நீங்கள் போகின்ற பாதை தெளிவாக, சீராக, சமமாக இருக்கிறது, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அழகாக செல்லக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால், நிச்சயமாக அந்த பாதை உங்களுக்கானது அல்ல. ஏனென்று சொன்னால், அது வேறு ஒருவர் கஷ்டங்களை அனுபவித்து, துன்பங்களை அனுபவித்து சமமாக்கிய பாதையாக இருக்கிறது. ஆகவே இன்னொருவர் சென்ற பாதை கூடாக நீங்கள் செல்வதில் பொருத்தமே இல்லை, அது பிரயோசனமும் இல்லை. மாறாக உங்களுக்கான பாதையை நீங்களே தெரிந்தெடுங்கள். அதில் கல் இருக்கும், முள் இருக்கும், கடினம் இருக்கும், நெருப்பு இருக்கும், நீர் இருக்கும், நிறைய நிறைய சவால்கள் இருக்கும். அவைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால்தான் அந்த கடின பாதையை யார் கடந்து செல்கிறார்களோ அவர்தான் அதற்குரிய முழு உரிமையையும் கொண்டவர்கள், முழு அனுபவத்தையும் கொண்டவர்கள், அதுக்கான முழு வாய்ப்பையும் பெறுபவர்கள். உங்களுக்கு பின்னே வருபவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இவ்வகையான எண்ணங்களை நாங்கள் சரியாக கையாண்டோம் என்று சொன்னால் கவலை இல்லாத உலகை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆசையையும் வாழ்க்கையையும் நாங்கள் கட்டுப்படுத்த பழகினோம் என்று சொன்னால் மிகுந்த ஒரு நேர்த்தியான ஒரு மனிதராக நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்யலாம் இல்லையா? அதாவது மனம் வைத்தால் மார்க்கம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டாயம் நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம மனசை வந்து நம்ம திடப்படுத்தணும், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம மனசில் வந்தால் தான் அந்த அதற்கான மார்க்கம், அதற்கான வழி கூட தானாகவே உருவாகும். ஸோ கட்டாயம் எல்லாருமே கலெக்ஷனில் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஸோ வந்து அதை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்பப்போ சர்மையை அப்படி சின்ன சின்ன சொன்னாலும் அப்படியே நாசுக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் சின்ன சின்ன சிந்தனைகளுக்கு கூடாக சில விடயங்களை நானும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடன் நீங்கள் நல்லதையே பேசினால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. முதல்ல அது என்ன, உங்களோட நீங்கள் பேசுறது, நான் என்னோட பேசுகிறேன்னு சொன்னால் நான் தனியாக இருந்து காய்ச்சல் சொன்னால் என்ன லூஸ்னு சொல்லி மற்றவங்க நினைக்க மாட்டாங்களா? உங்களோட நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னால் உங்கள் உணர்வுகளோடு பேசிக்கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள். அவ உன்னோட நீங்கள் பேசக்கணும், அடே இந்த அவமானம் உனக்கு தேவையா? இது இல்லை உங்களோட நீங்கள் பேசுறது. அது மாறாக வந்து உங்கள் உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையானது எது, தேவையற்றது எது, நேர்மறையான சிந்தனைகளை மனதுக்களை வளர்த்து கொள்ளுங்கள், எண்ணங்களை பிரதிபலியுங்கள், எதிர்மறையான சிந்தனைகளை அழித்தொழியுங்கள் என்று கூட கூறியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒருபடியும் பிறரை குறை சொல்லி இன்னும் எத்தனை காலம் உங்களின் தவறுகளை மறைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லியும் விடயம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் அடிக்கடி ஒருவரை பற்றி குறை சொல்லி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். தன் குறையை மறைப்பதற்காகத்தான் மற்றவர்கள் மீது அவர் குறை கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதையும் வந்து நீங்கள் யோசித்துட்டு அப்படியே சிரித்து கொண்டு கடந்து விடுங்கள். உங்களை பற்றி அவர் குறை கூறுகிறார் என்று சொன்னால் நீங்கள் விளங்குகிறீர்கள், முழு பிழையும் அல்லது முழு குறையும் அவரிடம் இருக்கிறது. அவர் தன்னுடைய குறையை மறைப்பதற்காக அந்த போலை எங்கள் மேல் பாஸ் பண்ணுறார் என்று சொல்லி அப்படி நீங்கள் யோசிச்சுட்டு போயிடலாம் சாதாரணமான விஷயத்தை. ஸோ அப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லலாம், சுய மதிப்பீடும் சுய முன்னேற்றமும் நின்றுவிட்டால் உங்களின் வளர்ச்சியும் நின்றுவிடும். அதையும் நீங்கள்
விளங்கிக் கொள்ளுங்க. எப்போவுமே நீங்க உங்களை வந்து நீங்க ஒப்சர்வ் பண்ணிட்டே இருங்க. ஓகே, நான் இன்னும் வளரணுமா, அதாவது உயரத்துல இல்ல அறிவில் வளரணும், அல்லது ஏதாவது ஆற்றல்ல வளர வேணும், அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நான் முன்னுக்கு வரணும்னு சொல்லி அடிக்கடி உங்களை நீங்க நிறுத்தி பாருங்க. உங்களை நீங்க ஒப்சர்வ் பண்ணுங்க, உங்களுக்கு இது போதுமானதா இருக்கா, உங்களுடைய இலக்கை நீங்க அடையறதுக்கு உங்களுடைய டேலண்ட் போதுமானதா இருக்கா, இல்ல நீங்க எந்த விஷயத்த உங்களை வந்து டெவலப் பண்ணி கொள்ள வேணும்னு சொல்லி உங்களை நீங்க அடிக்கடி நீங்க கண்காணிச்சு கொள்ளுங்க. அந்த அவதானம் தான் உங்களை இன்னும் இன்னும் மேலும் மேலும் அதிகப்படியாக வளர்த்து கொள்வதற்கு அதிகப்படியாக சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். இப்போ பார்த்து முடிச்சுன்னா சார்மி இப்படி பறந்து பறந்துலாம் காட்டுறாங்க. ஸோ அங்கே பறந்து போக போகிறாங்கன்னு சொல்லி தெரியுது. ஸோ ஊர்க்குருவியாக இருக்கிற ஷர்மி வந்து பறந்து விட உயரமாக பார்க்க பறக்க போகுதுன்னு சொல்லி நானும் அவையை கேட்டுக்கொண்டு, ஷர்மி சொல்லுங்கள், நீங்கள் சொல்ல வர வழியத்தை கடைசியாக சொல்லிட்டு நிறைவு செய்யலாம். எல்லாத்தையுமே நீங்களே சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்னத்தை நான் சொல்லுறேன். அப்போ நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் இவ்வளோ நேரமும் இந்த 2 மணி நேரமும் அழகாக பல்வேறுபட்ட விடயங்களை வந்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருந்த எங்களுடைய நேயர் சொந்தங்கள் அனைவருக்குமே நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சுவாரஸ்யமான பல தகவல்கள், புதுமையான தகவல்கள் நீங்கள் அறிந்திருந்தாலும் அவற்றை சுவாரஸ்யமாக விளங்கி கொண்டிருப்பீர்களாகவே. இன்றைய தினத்திலே நாங்கள் நினைக்க வேண்டிய விடயங்களை நினைத்து கொண்டு, அணுக வேண்டிய விடயங்களை அணுகி, உணர வேண்டிய விடயங்களை உணர்ந்து, ஆத்மார்த்தமாக அஞ்சலி செலுத்த வேண்டிய விடயங்களுக்கு அஞ்சலி செலுத்தி நாமும் இன்றைய நாளை அழகாக்குவோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். நிகழ்ச்சியிலே தொழில்நுட்ப உதவியை வழங்கிய விபூஷன் அவர்களோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நாம் என்று அன்புடன் கேலஸ் பீட்டர் சேவியர் மற்றும் நன்றி நேர்களே.